ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளையாக இருக்க முடியில் வந்து பார்த்திங்கன்னா, இதை தடவுனால போதும் உங்கள் முடி நீங்கள் ஆச்சரியப்படுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கருமையாக மாறும். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பொழுது தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நம்ம சேனலில் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், அதை பார்க்காதவங்க அதுலேயும் பாருங்கள். அதில் சில ரெமெடிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அதை கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்டான வேறு ஒரு ரெமெடி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை முடி ஆண் பெண் இருபாலருக்குமே இருக்குது, குழந்தைகளுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை முடி அதிகமாக வர ஆரம்பிச்சுருக்குது. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ஷாம்பு இருக்கிற அவங்க நம்மளை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது வெள்ளை முடி வரதுக்கான காரணமாக இருக்குது. உணவு முறைகளும் பற்றாருக்கு இது இருக்க காரணமாக இருக்குது. இந்த நிலைமையில் நம்ம அதுவும் பெண்களுக்கு வந்து முடி அதிக அடர்த்தியாகவும் கருமையாகவும் இருக்கணும்னு பெண்கள் அதிகமாக ஆசைப்படுவாங்க. அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா முடி கருமையாக நீளமாக இருக்கணும்னு ஆசைப்படக்கூடியதான். முடி நல்லா கருப்பாக இருக்கிறது தான் எல்லாருமே ஆசைப்படுவாங்க. வயதாக வயதாக தான் முடி நரைக்க ஆரம்பித்து விடும். முடி வெள்ளையாக இருந்தாலும் வெளியில் வந்து செல்லதுக்கு பார்த்திங்கன்னா சில பேர் கஷ்டப்படுவாங்க. இனி அப்படி கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது எப்படி வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை முடியை கருமையாக்குறதுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நிறைய முடியை வந்து பார்த்திங்கன்னா கருப்பாக மாறுறதுக்காக நிறைய கெமிக்கல் ஐட்டம்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அந்தமாரி யூஸ் பண்ணுறதுனால நிறைய தேவையில்லாத ஸ்கின் நோய்கள், அதாவது தோல் நோய்கள் தான் சம்மந்தமாக நிறைய வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸ்கின் அலர்ஜியும் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதெல்லாம் இல்லாமல் நம்ம இயற்கையான முறையில் வீட்டிலிருந்தே எண்ணெய் மூலிமா எப்படி ஒயிட் கேர பிளாக் கேர மாற்றுறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்திங்கன்னா கார்போஹைட்ரேட் அரிசி 50 கிராம், கருவேப்பிலை ஒரு கையளவு, நெல்லி முள்ளி வந்து பார்த்திங்கன்னா 50 கிராம், தேங்காய் எண்ணெய் 1/2 லிட்டர். செய்முறைன்னு பார்த்திங்கன்னா முதல்ல கார்போஹைட்ரேட் அரிசியை வந்து பார்த்திங்கன்னா மிக்சியில் குறகுறப்பாக கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து அடுப்பில் வானலை வச்சு அதில் நம்ம தேவையான அளவுக்கு தேங்காய் 1/2 லிட்டர் எடுத்து வச்சுக்கணும். அந்த தேங்காய் எண்ணெயை ஊற்ற வேணும். அதிலே வந்து பார்த்திங்கன்னா பின்பு அரைச்சி வச்சுருக்கிற பொடின்னு பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, நெல்லி முள்ளி இது எல்லாமே சேர்த்து அதோட போட்டு நம்ம மீதியமான ஃப்ளேமில் 10 நிமிடம் வந்து எண்ணெயை நல்லா சூடாக்க வேண்டும். நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பொடி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 10 நிமிடம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விடணும். அது 10 நிமிஷம் கொதிக்கும் போதே அது எண்ணெயோட நிறமும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாறும். நல்லா எண்ணெயோட கலர் மாறி வந்ததுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை அணைச்சிடலாம். இந்த எண்ணெய் வந்து காய்ச்சி எண்ணெயை வந்து பார்த்திங்கன்னா 8 மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே விட்டுடுங்க. அந்த வனல்லையே அப்படியே ஒரு 8 மணி நேரம் இருக்கட்டும். அதன் பிறகு அந்த காய்ச்சி எண்ணெயை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாட்டிலில் நீங்கள் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இது 3 மாதம் வரைக்குமே இந்த எண்ணெய் கெட்டு போகாது. இந்த எண்ணெயை பயன்படுத்தும் முறைன்னு வந்து பார்த்திங்கன்னா தினமும் தலைக்கு தேங்காய் எண்ணெய் தேய்க்கிறது போலவே இந்த எண்ணெயை நீங்கள் தேய்ச்சிக்கொள்ளலாம். வெளியில் செல்லும் போது தலையில் எண்ணெய் அதிகமாக இருக்க வேணான்னு நினைக்கிறவங்க மட்டும் வாரத்தில் 2 இல்லாட்டி 3 முறை இந்த எண்ணெயை தேய்ச்சி தலைக்கு யூஸ் பண்ணிட்டு வரலாம். இப்படி இந்த எண்ணெயை நீங்கள் தொடர்ந்து தேய்ச்சிட்டு வரும்போது விரைவிலேயே உங்கள் வெள்ளை முடியெல்லாம் கருமையாக மாறிட்டு வர்றதை நீங்கள் பார்க்கலாம். அதாவது நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், நம்ம இயற்கை முறையில் போகிறதுனால கொஞ்சம் லேட்டாக தான் ரிசல்ட்டு கிடைக்கும். நீங்கள் குயிக்காக ரிசல்ட்டு கிடைக்கின்றது நம்ம கடையில் வாங்கி கெமிக்கல் ஐட்டம் மாதிரி தேய்க்கிற மாதிரி அது உடனேலாம் கிடைக்காது. கொஞ்சம் லேட்டாக கிடைச்சாலும் நம்ம இயற்கை முறையில் நமக்கு எந்த ஒரு சைட் எஃபெக்டும் இல்லாமல் நமக்கு ஒரு இயற்கை முறையில் வந்து கருமையாக மாறுறதை பற்றி தான் பார்த்துருக்குறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம உணவு பழக்கத்துலேயும் வந்து நிறைய வந்து நம்ம சேர்த்துக்க வேண்டிய கீரை காய்கறிகள், அதுக்கடுத்து விட்டமின்ஸ் இது எல்லாமே சேர்த்துக்கணும். இதெல்லாம் சேர்த்துக்கிறதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா இளநர வரதையும் தடுக்க முடியும். அதனால தான் சொல்லியிருக்கேன், அதுக்கு ஏற்கனவே நம்ம பதிவில் நிறையவே சொல்லியிருக்கிறோம். நம்ம சாப்பிட வேண்டிய உணவு முறையிலையும் நம்ம கவனம் இருக்கணும். அடுத்து இயற்கையான முறையில் இருக்கக்கூடிய ஷாம்பு யூஸ் பண்ணணும். அதுக்கடுத்து கெமிக்கல் இல்லாத ஷாம்பு யூஸ் பண்ணணும். சீகக்காய் இல்லாட்டி அரப்பு இந்தமாரி தலைக்கு தேய்ச்சி யூஸ் பண்ணுறதும் நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.